140-ஐ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் செல் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஒன்ஸ் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா 18,123லேருந்து 18,093 அப்படின்னு இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிறதுக்கு மார்க்கெட்டில் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரியே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பப்பெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்டின் கேஸ் இப்போது 18,213 இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் பிட்வீன் 18,190லேருந்து 18,180 இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்க்கலாம். லைக் தட் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிற பட்சத்தில், ஹலோ கைஸ் குட் ஈவினிங், காலையில் நிஃப்டி வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம், ஒன்ஸ் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தோம். அண்ட் தென் நாம் இந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய ரிவர்சல் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 18,177 இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஃபால் ஆகி இந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்னு தான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டே எடுக்காமல் ஃபர்தராக ஃபால் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நாங்கள் வந்து எந்த வித ட்ரேடும் நான் எடுக்கவே இல்லை, எல்லாத்தையுமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் வந்து ட்ரெண்ட் இஸ் எ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தேன். மார்னிங் வீடியோவில் இந்த க்ரீன் ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா, இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் சாலிடாக ஒரு 40-80 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ராப் ஆகும்னு காலையில் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் இந்த ஏரியாவை மார்க்கெட் கரெக்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130-க்கு இந்த இடம் வந்து கிராஸ் ஆகும்போது நமக்கு 140-140லேருந்து அரவுண்ட் 40-100 அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் சடனாக ட்ராப் ஆச்சு. ஸோ தட் நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட்டுக்கிட்ட பக்கம் போயிட்டு ரீச் ஆகலை. பட் எனிவே நாம் இந்த இடத்துலேருந்து இந்த மொமெண்டம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டோம். நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து சப்போர்ட் எடுத்திருந்துச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் டார்கெட் எக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நமக்கு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 870 இந்த க்ரீன் கலர் ஏரியா மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி செல்லிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் நம்பரை கூட இன்னும் கொஞ்சம் தெளிவாக மார்க் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பிட்வீன் 40-850 மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து பை போய்க்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 40-850 பிரேக் ஆனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஒரு செல் போனால், ஃபஸ்ட் டார்கெட் 42,795 ஒரு 70 பாயிண்ட்ஸும், செகண்ட் டார்கெட்டாக 42,700. இன்கேஸ் இந்த க்ரீன் ஏரியாவை மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா அப்டு 42,651லேருந்து 42,598 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஹலோ காய்ஸ் குட் ஈவினிங், நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் நமக்கு மார்னிங் வீடியோவிலேருந்து இந்த இடத்துலருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு. பட் பேங்க் நிஃப்டி நிஃப்டி அளவுக்கு இல்லை, கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி நம்ம இந்த க்ரீன் ஏரியாவை ப்ராப்பராக சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் இந்த க்ரீன் ஏரியாவை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அப் டு 42,598 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னால் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் நம்மளோட இடத்துலேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா பிட்வீன் 42,850 இந்த க்ரீன் ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண சொன்னோம். இங்கேருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட சிங்கிள் சைடாக வந்து இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நாம் மார்க் பண்ணி வச்சிருந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:30 பக்கம் இந்த க்ரீன் ஏரியா பிரேக் ஆச்சு. க்ரீன் ஏரியா பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் நான்ஸ்டாப்பாக பயங்கரமான ஒரு ஃபால் தான். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்றைக்கி ஒரே நாளில் இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் ட்ராப் ஆச்சு. லைக் நிஃப்டி மாதிரியே இல்லாமல் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு இன்றைக்கி நம்மளோட ப்ரெடிக்ஷன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இன்றைக்கி வந்து ஹிட் ஆகி இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட் பக்கம் ரீச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸை பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரியே ஈவினிங் வந்து மார்னிங் நம்ம கொடுத்த லெவல் அச்சீவ் ஆச்சா அச்சீவ் ஆகலையா அப்படின்னு ஒரு போஸ்ட் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ட்ரேடிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாலே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.